ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட்டர் தெரியுமா. ஸோ உங்களுக்காகவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிக்கோல டெஸ்லா பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புறா மலை, அதுவும் வெள்ளை கலர் புறா மலை அதிகமான அன்பு வச்சுருந்தாராம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2000 கிட்ட அந்த சமயத்திலே செலவு பண்ணி ஒரு டிவைஸுமே உருவாக்கியிருந்தார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பறவையோட லேக் மற்றும் விங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோமா, அதாவது ஏதாவது காயத்துலேருந்து உடனடியாக குணப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு டிவைஸுமே கண்டுபிடிச்சிருந்தாராம். 1971 வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 17 வயசான ஜூலியன் கோப்புச்சோ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு மின்னல் தாக்கப்பட்டதுனால அந்த ஃப்ளைட்டு வந்து சுக்குனுனா உடஞ்சி கீழே விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 miles உயரத்துலேருந்து கிரவுண்டில் அப்படியே விழுந்திருந்தாலும் அவங்க உயிர் பயிச்சிட்டாங்க. எதனால பார்த்தீங்கன்னா அவங்க சீட்டில் அப்படியே உட்காந்த நிலையில் விழுந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அமேசான் காட்டுக்குள்ளே 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சர்வே பண்ணி ஒரு வழியாக உயிர் பயிச்சு இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்செப்ஷன் படத்தில் வராமாரியே பார்த்தீங்கன்னா நம்ம கனவுக்குள்ளே கனவு காண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆக்கனிங்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கும்னு நினைப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கனவுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு தூக்கத்தை போட்டு அதுலேருந்து எழுந்திருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பில் நம்ம இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா, இது வரைக்கும் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். லியாண்டோ கிராண்டோன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான பெயிண்டர். இவருக்கு வரை 27 வயசு ஆகிற ஒரு அர்ஜென்டினா ஆர்டிஸ்ட். என்ன மாதிரியான பெயிண்டிங் ஒரு வரைவார்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கிற நிறைய கலரை பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக உறிஞ்சு போகிறான். உறிஞ்சிக்கிட்டு கண்கள்லேருந்து அந்த பெயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வெளியில் விழுவார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மாதிரி விழுவோம். இந்த மாதிரியான நிறைய கலர்ஸாக அவரை ஹின்னில் பண்ணி கண் வழியாக வெளில விட்டதுனாலே இவர் பெயிண்டிங் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. 18 வயசான ஹுசைன் சௌத்ரி என்றவர் பார்த்தீங்கன்னா லண்டனில் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கூட இருந்துருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தீஃப்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அந்த கொள்ளைக்காரங்க கத்தி வச்சு அவங்க அம்மாவை தாக்க வர்றப்ப பார்த்தீங்கன்னா இவர் குறுக்கில் வந்து அவங்கள தாக்கி அதுக்கு பதிலாக இவர் பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தில் கத்தியை வாங்கியிருக்காரு. இதனால் சம்பவ இடத்துல அவங்க அம்மா மடியிலே ஊர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ இந்த டீனேஜ் வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு காப்பாற்றின இவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மறந்துட்டாங்க.